பெங்களூருவில் திடீரென பெய்த கனமழையால் நகை கடைக்குள் வெள்ளம் புகுந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது சுரங்கப்பாதையில் தேங்கிய தண்ணீரால் பெண் ஒருவரும் பரிதாபமாக உயிரிழந்தார் கனமழையால் மல்லேஸ்வரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல நகை கடைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் கடைக்குள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த தங்க சங்கிலி மோதிரம் வளையல்கள் கல்லாப்பெட்டியில் இருந்த பணம் மற்றும் மரச்சாமான்கள் வளையல்கள் தண்ணீரில் செல்லப்பட்டுள்ளன எதிர்பாராமல் பெய்த மழையில் கடையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த எண்பது சதவீதம் நகைகள் அதாவது இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருப்பதாக கடை உரிமையாளர் கவலை தெரிவித்துள்ளார் தற்போது சேதமடைந்த நகைகள் மற்றும் கடையை சுத்தம் செய்து புதுப்பிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது